கவனமாக கேட்கிறது இஸ்லாத்தின் ஒரு பகுதி. மஜ்லிஸில் ஒழுக்கங்களில் கவனமாக கேட்பது அது மிக முக்கியம். இப்போ குன்னா நஸ்மா நாக்கு மா குன்னா சாமி சழி, நாங்கள் கேட்டிருந்தோம், விளங்கியிருந்தோம், சிந்திச்சிருந்தோம் அப்படின்னா நாங்கள் நரகவாசி ஆகியிருக்க மாட்டோமே அப்படின்னு நாளைக்கு நரகவாசியும் கவலைப்படுவாங்க. யார் வந்து கவனமாக கேட்க மாட்டாங்களோ அவங்க அமல் செய்ய மாட்டாங்க. சஸ்தமே அதிகமாக யூஹா, கவனமாக கேளுங்கள் என்று நபிக்கு அவன் சொல்கிறான். உங்களுக்கு எது வெளியாக சொல்லப்படுகிறதோ அதை நீங்கள் கவனமாக கேளுங்க. இப்போ ஜாமீன் போயிருந்தோம் ஆன்மீக மசோதாவுக்கு, அதில் வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நான்கு நாட்கள் ஹயாஸ் அவருடைய மஜ்லிஸ் நடந்தது. ரொம்ப அற்புதமான மஜ்லிஸ். இந்த காலத்தில் ஹஜர்ஜி சாத் ரஹ்மத்துல்லாஹ் தாவத் பரக்காத்துக்கும் அவங்களாம் இவ்வளோ ஹயாசாவுடைய முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வச்சாங்க. ஹயாசாவை இன்சுரன்ஸ்களாக தொகுக்கப்பட்டது, ஆனால் ஏதோ ஒரு சிலர் தான் அதை கொண்டு பயன்பெற்று கொண்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு முழு உம்மத்தும் பயன் வரணும். ஆலிம்களும் ஆலிம் அல்லாதவர்களும் பயன் வர வேண்டும் என்ற மகத்துவத்தை நீ புரிய வச்சுட்டுருக்கான். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறான். எனசே அது ஒரு கிளாஸ் மாதிரி நடக்கும். அவங்க ஹஜர்ஜியாக பொறுப்பேற்றதுலேருந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு, 95 அல்லது 96 தான் அவங்க பொறுப்பேற்கிறாங்க. அப்போ இருந்து இன்னும் வரை இத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, இன்னைக்கு 21 ஓடிட்டுருக்கு. அவங்க மர்க்கத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் அவங்க தான் ஹயாசாவை வாசிப்பாங்க. பெரிய பெரிய ஆலிம்கள், உலமாக்கள், பிஎஸ்எல்கள், பொறுப்புதாரிகள் எல்லாரும் முன்னாடி வந்து உட்காந்து விஷயங்களை நோட் பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் வந்து ஜோடுடைய நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் என்னென்ன டாபிக் மக்களுக்கு தேவையோ அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ சில மாதங்களாக சில வருடங்களாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொடர் அப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. தொடராக படிச்சுட்டே இருக்கான். இந்த தடவை படிக்கப்பட்டதும் தொடர் தான், அது தொடர்ச்சி தான். பாபுல் ஹுரூஜு சஹாபா மீன ஷஹ்வா, ரெண்டாம் மாதம் ஹயாசாபாவுடைய ரெண்டாம் மாதத்தை நம்ம மேமான் ஷானால் தர்ஜுமா செஞ்சுருக்காங்க. அந்த ரெண்டாம் மாதத்தை ரெண்டு மாதம் தர்ஜுமா செஞ்சுருக்காங்க. அது வந்து ரெண்டாம் மாதத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு அத்தியாயம் என்ன, சஹாபாக்கள் மனோ இச்சைகளிலிருந்து வெளியேறுகள். மனோ இச்சைகள் நஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நஃப்ஸுடைய உணர்வுகளிலிருந்து, சைத்தானுடைய அந்த உணர்வுகளிலிருந்து சஹாபாக்கள் எப்படி விடை பெற்றாங்க, அதுலேருந்து எப்படி விலகி இருந்தாங்க, இந்த தலைப்பு சம்பந்தமான ஹதீஸ்களை இப்போ வசிச்சுட்டு இருக்கான். இப்போ இத்தனை நாட்கள் அதில் ஒரு தலைப்பு தான், அதில் ஒரு தலை, அதில் ஒரு பல அத்தியாயம், ஒரு அத்தியாயம் அதில் பல தலைப்புகள் இருக்கும். அது சம்பந்தமான சட்ட திட்டங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாலு நாட்களில் முக்கியமாக சொல்லப்பட்டது அதில் ஒரு தலைப்பு தான், முஸ்லீம்களை மரியாதை செலுத்துவர், இக்ராமுல் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லை, முஸ்லீம்களை மரியாதை செலுத்துவர். முஸ்லீம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் ஒரு தொகுத்திருக்கிறார். அதுதான் இங்க சொன்னார். சொல்லும்போது சொன்னாங்க, உலகத்திலேயே மதிப்பு வாய்ந்தது, உயர்ந்தது, சிறந்தது எதுனா மனிதன் தான். உலகத்திலேயே உயர்ந்தவன் யாருன்னா இன்சான் தான். இன்சானுக்காக தான் முழு உலகம் படைக்கப்பட்டது. ஆனா இவ்வளவு உயர்ந்த மனிதன் ஆக இன்னைக்கு கேவலமாக ஆக்கப்படுது. மனிதன் தான் மதிப்பிழக்கப்படுகிறான். உலகம் கேவலமான உலகம் என்ன, உலகம் படைக்கப்பட்ட நாட்கள் நல்லா பார்க்கவே இல்லையா இல்லையா, ஆனால் இந்த கேவலமான உலகத்துக்காக வேண்டி மதிப்பிழக்க மனிதன் உதாசீனப்படுத்தப்படுகிறான். மனிதனுடைய அந்தஸ்துகள் குறைக்கப்படுகிறது, அவன் வந்து இழிவுபடுத்தப்படுகிறது, அவனை பற்றி புறம் பேசப்படுகிறது, அவனை பற்றி கோல் ஊட்டப்படுகிறது, அவன் மரியாதை கொடுக்கப்படுறதில்லை. மனிதன் என்ற அடிப்படையிலேயே நாம் வந்து மனுஷனை மதிக்கிறோம். அப்போ அந்த மனிதன் மூமினாக இருந்தால் அவனுக்கு எவ்வளோ மரியாதை தரணும், அந்த மூமின் தாயாக இருந்தால் அவருக்கு எவ்வளோ மரியாதை தர வேண்டும், அவர் ஒரு ஆய்வாக இருந்தால், அவர் ஒரு பொறுப்புதாரியாக இருந்தால், அவர் வீட்டுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய தாயாக இருந்தால் அவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். உலகத்திலேயே சிறந்த உயர்ந்த படைப்பான மனிதன் இன்று அற்ப உலகத்துக்காக உதாசீனப்படுத்தப்படுகிறார். இன்னைக்கு வந்து பொருள்களை சில அற்ப பொருள்களுக்காக வேண்டி, காசு பணங்களுக்காக வேண்டி, நாடு நாடகங்களுக்காக வேண்டி, ஆட்சி அதிகாரங்களுக்காக வேண்டி கொல்லப்படுகிறார்கள். மதிப்புமிக்க மனிதன் கொல்லப்படுகிறார், முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக் கொள்கிறார்கள். பாருங்க, இந்த உலகத்தில் நடந்துட்டு இல்லையா, முஸ்லீம்களை கொள்வது எவ்வளவு பெரிய பாவம், அவனை பத்தி புறம் பேசுறது எவ்வளவு பெரிய பாவம், அவனை கேவலமாக நினைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். ஒருத்தர் நாம ஏன் கேவலமா நினைக்கிறோம் அப்படின்னா, எங்கிட்ட இருக்கிற ஒரு திறமையை வச்சு நான் பெருமை அடிக்கிறேன். அது அவர்கள் வந்து விஜூப் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜூப் அப்படின்னா
என்னை நானே வெச்சுக்கணும், தப்பு இல்லை, என்னை நானே பெருசாக நினைக்கணும். இந்த உஜுபு வந்து கிபிலோடையும் சேர்த்திடும். கிபில் தான் என்ன அடுத்த நிலை என்ன அப்படின்னா, யார் வந்து தன்னை பெருசாக நினைக்கிறாரோ அடுத்தவங்களை மட்டமாக நினைப்பார். அடுத்தவங்களை மட்டமாக நினைப்பார், நினைக்கிறவர் அடுத்து என்ன பாவம் செய்வார், கிபில் செய்வாரா, கிபில் செய்வார் என்ன செய்வார், அடுத்தவங்களை பற்றி குறை பேசுவார், மட்டம் தட்டி பேசுவார், கோல் சொல்வார், குறை சொல்வார், சுரம் பேசுவார், எல்லாம் இப்போ சொல்லுவாங்க. இது யார்கிட்ட வந்து எங்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொத்து சுகம் இருக்குது அப்படின்னு உது விழுந்துச்சுன்னா அந்த மனுஷன் என்ன செய்வான், ஏழைகளை மட்டமாக நினைப்பான். பணக்காரர் வந்து ஏழைய மட்டமாக நினைப்பான். பணக்காரருக்கு பணத்துடைய உது வந்துருச்சுன்னா, படித்தவருக்கு படித்தேங்கிற உது வந்துருச்சுன்னா, படிக்காத பாவர்கள் கேவலமாக நினைப்பான், மட்டம் தட்டி பேசுவான். அறிவாளிக்கு தான் அறிவை பற்றி பெருமை வந்துச்சுன்னா, அறிவு இல்லாத மக்களை பாவர் மக்களும் மட்டமாக பேசுவான். அதே மாதிரி தீவனுடைய வேலை இவாத செய்கிறோம், இவாத செய்கிறோம், இவாதத்துடைய உஜு அவருக்குள்ள இருந்துச்சுன்னா இவாத செய்யாதவங்களும் மட்டமாக பேசும், மட்டமாக நினைப்பார். அதே மாதிரி தாவத்துடைய உஜு வந்துச்சு அப்படின்னா, நான் தாயி அப்படிங்கிற அந்த உஜு வந்துச்சுன்னா என்ன செய்வார், தாவத்துக்கு வேலை செய்யாதவங்கள மட்டமாக நினைப்பார். இந்த முஸ்லீமை மட்டமாக நினைக்கிறது இருக்குது, இது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொன்னால், இந்த பாவத்தின் காரணமாக அந்த மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். இஸ்லாத்தை விட்டு வெளியிடுறாங்க, ஒரு முஸ்லீமா மட்டமாக நினைச்சலாம். இப்போ உலகத்தில் நாம் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சகோதரர்களே, மனிதர்களை மதிக்க பழகுதல். தெய்வ மனுஷனா எல்லா மனிதர்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். இக்ராம் ரித்த இக்ராம், இக்ராம் தான் என்ன மரியாதை கொடுக்குன்னு அர்த்தம். நம்ம விட்டு கொடுக்கணும் தஞ்சமாக செய்யலாம். இக்ராம் இக்ராம்லாம் விட்டு கொடுக்கறது இல்லை, விட்டு கொடுக்கறது பேர் ஈசா. இக்ராம் அப்படின்னு சொன்னால் மதிக்கிறது, அவங்களுக்கு கொண்டாலும் மரியாதை கொடுக்கறது. முத்தகர் ஆதீஸில் அந்த இக்ராம் முஸ்லீம்ங்கிற சப்ஜெக்ட் தான் நீளமாக, எவ்வளோ ஹதீஸ் இக்ராமில் கொண்டு வந்திருக்காங்களோ அவ்வளோ ஹதீஸ் வேறு எதுவும் சப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா நமக்கு இப்போ அதான் தேவை, இக்ராம் தான் முதல்ல தேவை நமக்கு. இக்ராம் நமக்கு தெரியாததுனால எத்தனை பொறுப்புதாரிகள் நம்ம கைவிட்டு போயிட்டாங்க, எத்தனை சாத்தியங்கள் போயிட்டாங்க, எத்தனை சாத்தியங்கள் நம்ம இழந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய சொல்லால செயலால எத்தனை பேர் நம்ம இது பண்ணிட்டோம், ஒதுங்கி போயிட்டான், ஒதுக்கிட்டோம் அல்லது ஒதுங்கி போயிட்டான். இப்போ மனிதனை மதிக்க பழகணும், அதுக்கு பிறகு முஸ்லீம்களை மதிக்க பழகணும், அதுக்கு பிறகு தாடிக்களை மதிக்க பழகணும். நம்ம சார்ந்தவங்க, அறிமுகமானவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஆலிம்கள், ஷேக்மார்கள் அப்படின்னா இவங்களை மதிக்கிறது லேசு. ஏன்னா அவங்களுடைய மரியாதை நம்ம தெரியும், ஒரு மௌலானா இவங்க வந்து நம்ம அத்தா, எங்களுடைய நன்னா, நம்ம தாதா, அதனால அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கும். இதில் வந்து முஜாஹதை இல்லையாம, தெரிஞ்சவங்களை மரியாதை கொடுக்கறதுல முஜாஹதா கிடையாது. உங்களுக்கு முஜாஹதா யார் எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்நியர்களை அவருக்கு யாருமே தெரியல நமக்கு, ஆனால் முஸ்லீம் மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு மரியாதை கொடுக்குறது, இதுல தான் முஜாஹதா இருக்குது. எதுல எந்த அமல்ல முஜாஹதா இருக்குதோ அதுதான் முழுமை புரியுது. முஜாஹதா எதுவும் இருக்குதுங்க, அந்நியர்களை மரியாதை கொடுக்கறது இருக்குது. இந்த முஜாஹதா நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த இக்ராமை நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுடைய அஹ்லாக் உயர்தரமா ஆகும். அஹ்லாக்கில் உயர்வு கிடைப்பதற்கும், நம்முடைய குணங்கள் மெருகேறுவதற்கும், நம்முடைய குணங்கள் சிறப்பானதா வலிமையானதா ஆவதற்கும் நாம் இக்ராமில் பயிற்சி செய்யணும். அதனாலதான் சொன்னாங்க, அத்தும் ரவிய பார்த்து சொன்னாங்க, ஓசு மகைரி கௌமின் ஓசு சொல்றாங்க, நீங்க வந்து அல்லாவுடைய பாதையில புறப்படுங்க, உங்க ஆளுநரோட மட்டும் நீங்க போயிட்டு இருக்காதீங்க, மற்றவங்களோடய போங்க. இது நம்ம ஊருக்காரங்க, எங்கள் பள்ளி ஜமாத்துங்க, எங்கள் ஹல்கா ஜமாத்துங்க, எங்கள் கோத்திரத்து ஜமாத்துங்க, எங்கள் குடும்ப ஜமாத்துங்க அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களோடவே ஜமாத் போகிறோம். சொன்னாங்க, அஜித் ஜி அழகா சொன்னாங்க, யார் வந்து தன்னவர்களோட முஜாஹதா போகிறாரோ அவருடைய திறமைகள்லாம் சிந்தனைகள் அஜாயங்கள்லாம் குறுகிதாயமாக அஜாயம் ஹியாலா, அவருடைய உறுதிகள் வேலை செய்யணுங்கிற அந்த உணர்வுகள் இதெல்லாம் என்ன ஆயிருவாங்க, ஒரு குறுகி வட்டத்தில் வந்துடுவாங்க. யார் அந்நியர்களோட ஜமாத் போறாரோ அடுத்தவங்களோட இப்பதான் சுஜாத்துவம் தைரியம், எதையும் பார்த்துருவங்க சவால் செல்வாங்க அப்படி. நம்ம ஹர்காவோடவே, நம்ம ஜமாத்து இவங்களோடவே அப்படி நம்ம போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம திறமைகள் அடிப்படாதவா, நம்ம முன்னேறும் மாற்றம், நம்முடைய அகலாக்கும் சிறப்பானது ஆகும். எல்லாரோடையும் நான் ரெடிங்க, யாரோட போகிறேன், எங்க ஜமாத்தா இருந்தாலும் சரி, எங்க ஹர்காவா இருந்தாலும் சரி, எங்க பள்ளியா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது எங்க அனுப்புனாலும் சரி, எல்லாரோடையும் போக தயாராகணும். எல்லாரோடையும் போக யார் ரெடி ஆகிறாரோ
இவர்தான் சொல்றாங்க. அந்த சஹாபிக்கு நபி சொன்னாங்க, நீங்க எல்லாரோடையும் போக தயாராகி நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போனீங்கன்னா உங்களுடைய அஹ்லாக் சிறப்பானதா ஆகும், உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் மதிப்பு மிக்கவர் ஆவீர்கள், உங்க கூட்டத்தார் உங்களை மதிப்பான். நாம எல்லாரோடையும் போனாத்தான் பயிற்சி எடுத்தாலும் அணியர்களையும் மதிக்க போனாதான், ஏன்னா நம்முடைய அகலாக்கு வரும். அப்ப நம்ம ஊருக்கு திரும்பி வந்த பின்னாடி நம்ம ஊருக்காரங்களோட எப்படி நடப்போம், அன்பா பெரியவா பார்த்து நடப்போம். இப்ப ஊருக்காரங்க அவங்க மதிப்பாங்களா இல்லையா, சின்ன பையனை பார்த்து டே அப்படின்னா நம்ம மகன் தாங்க, ஆனா அந்த மகனை பார்த்து டே அப்படின்னா அவன் முறைக்கிறாங்க நடக்கதான் இல்லையா. உங்க வீட்டுல பையன் பையனை பெற்றெடுத்த பையன் தாங்க, ஆனா அந்த பையனே வந்து மரியாதையை ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கணும், என்னை வந்து தாய் தந்தையை மதிக்கணும், டி போட்டு பேசக்கூடாது, டா போட்டு பேசக்கூடாது, எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இன்னைக்கு நாம பாருங்க, டே சாத்தியமே கூப்பிடுறோம், அமித்ஷாவே கூப்பிடுறோம், டே அமித்ஷா வாடா, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், எப்ப ஜமாத் அமித்ஷா அவங்க இதெல்லாம் மௌலானா சொல்லுவீங்க ஜி, இது நான் சொல்றது இடையில என்னுடைய கருத்து நம்ம நடைமுறையிலே வந்து போய் இதெல்லாம் மௌலானா இப்படிலாம் சொல்லல, சொல்ற உதாரணத்துக்கு சொல்றேன் நான். ஓ நாம் எல்லாரும் மதிக்கு போறோம், இப்ப என்ன ஆகும், இப்படி சகஜம் அப்படி அப்படி இதெல்லாம் வந்ததுனால நாம் வந்து என்ன ஆயிடுவோம், மற்றவங்களை கிண்டல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். கிண்டல் பண்றது இருக்குது, இதைத்தான் சொன்னாங்க அஜித் ஜி ஹரீஷுடைய கருத்துலேருந்து எடுத்து சொன்னாங்க. பிறரை ஒரு பாருங்க, ஒருத்தர் வந்து அவருடைய ஒரு பொருளை எடுத்து மறைச்சு வச்சிட்டோம், ஒருத்தருடைய பொருள் இருந்துச்சு முன்னாடி, நாம் என்ன செஞ்சோம் அதை எடுத்து மறைச்சு வச்சிட்டோம். மறைச்சு வச்சோடனே அவர் வந்து பார்க்குறாரு, காரணம் என்னாச்சு, ஏன்னா அவர் வந்து அப்படியே தவித்து விடணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி யாராவது செய்வது இருக்குது, இது மிகப்பெரும் அநியாயம் அப்படின்னு சொல்லுவோம், சாதாரண பாவம் இல்லை, இது பெரும்பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நம்மளுடைய உசூல் என்ன இருக்குதுங்க, பிறருடைய பொருளை அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது, இது இருக்கு, இது ஹராம். உங்களால் ஒருத்தருடைய உள்ளம் புண்படுமானால், உங்களுடைய சொல்லாலேயோ செயலாலேயோ புண்படுமானால் அது மிகப்பெரும் பாவம். அபிசலாது சொன்னாங்க, காபா நீ காபா நீ எவ்வளவு மனமிக்கமானாக இருக்கிறாய், நீ எவ்வளவு பாசமாக பெரிய மனமிக்கதாக உயர்ந்ததாக இருக்கிறாய், ஆனால் நான் ஆனால் அல்லாவிடத்திலே உன்னுடைய மரியாதையை விட உன் மூமினுடைய மரியாதை உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். காமத்துலா பார்த்தேன், மூமின்களை மதிக்கப்படவனும் மனிதர்களை மதிக்கப்படவனும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அம்சங்கள் சொல்லணும். அல்லா தால மனிதர்களை பத்தி அல்லா போனாங்க, ஏன் மனிதர்கள் மதிப்பில்லாமல் போனாங்க, அது சொன்னாங்க அதிர்ச்சி சொன்னாங்க, இன்னைக்கு மனிதர்கள் மனிதர்கள் மேல பாடு வராது விட்டுட்டான், அதனால வந்து மனிதர்களை வந்து உதாசீனப்படுத்துவது, துச்சமாக நினைப்பது, அவர்களை மட்டம் கட்டுவது, அவர்களை ஒதுக்குவது, அவர்களை கொள்வது எல்லாமே லேசா போச்சு. மனிதன் வந்து மெகனத்துடைய மைதானமாக இருக்கல, மனிதர்கள் மனிதர்கள் மேல பாடுபட்டு உருவாக்காதனால மனிதனுடைய மதிப்பு தெரியல, மனிதனுடைய உழைப்பெல்லாம் எங்க இருக்கு, பொருள்கள் மேல, பொருள்கள் மேல உழைப்பு செஞ்சதுனால பொருளுடைய மரியாதை உள்ளத்துல வந்துச்சு. இப்ப பொருளுக்காக என்ன செய்யறாங்க, 50 ரூபாய் 100 ரூபாய்க்காக கொலை செய்யக்கூட தேவை. கேட்டாங்க உமர் அலி தாலாந்து, அனஸ் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நாட்டை விட்டு கொடுத்தீங்க, சரியா கொஞ்சம் ஒரு நாட்டை வெட்டி விட்டுட்டீங்க, அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட நீங்க எப்படி நடந்து கொள்வீங்க, அந்த காப்பீடு சொன்னாங்க, ஆரம்பத்தில் நாங்கள் அந்த நாட்டுடைய நிலைமையெல்லாம் தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி நாங்கள் வந்து ஒரு சாட்சி அனுப்பி வைப்போம், அவர் வந்து தன்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கேடயத்தை கொடுத்து வாழை கொடுத்து நீ போய் பார்த்துக்காப்பா, அவங்களோட நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு பிறகு இவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கலாங்க நம்ம முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்போம் அப்படின்னு. சரி, நீங்கள் வாழும் கேடையை கொடுத்து அனுப்புறீங்க, அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து வாழால வந்து தாக்கலாங்கன்னா இவர் வாழால கேடயத்தாலை தாக்கி வாழால அடிச்சு தன்னை பாதுகாத்து கொள்வார், ஆனால் அவங்க கல்லெறிஞ்சு அவரை கொண்டுட்டாங்கன்னா கல்லெறிஞ்சாங்கன்னா அவர் மேலே தூரத்தில் இருந்து வேணாகும், அவர் மொத்தம் போயிடுவார், அவர் மொத்தம் போயிடுவார்ல முஸ்லீம் தான். அப்போ சொன்னாங்க, நீங்கள் ஒரு முஸ்லீமை ஒரு நாட்டை வெற்றி கொள்வதற்கு ஒரு முஸ்லீமை பழி கொடுப்பதற்குதே இது, இது ஒரு பெரிய கோட்டை வெற்றி கொள்வதை விட ஒரு முஸ்லீமை பாதுகாப்பது, ஒரு முஸ்லீமுடைய உயிரை பாதுகாப்பது முக்கியமானது அப்படின்னு சொல்லி. நீங்க ஒரு முஸ்லீம் போனாலும் பரவாயில்ல, ஒரு முஸ்லீம் தான் ஓட்ட போறாரு, ஆனா அந்த நாடு நகரம்லாம் நமக்கு கிடைக்குது, அந்த கோட்டையை நம்ம கைப்பற்றுறோமே, ஒரு முஸ்லீமுடைய உயிர் தானே போகுது அப்படின்னு சொல்லி நீங்க அதை விட்டுட்டு ஒரு நாட்டை வெட்டி கொள்றீங்க, ஒரு கோட்டையை கைப்பற்றுறீங்க அப்படின்னா இது சரியானதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க தனியா ஆளுமையெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அதனால சகோதரர்களே, நம்ம மனிதர்களை மதிக்க பண்ணணும். யாரும் நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் உண்டான மரியாதை கொடுக்கணும். எல்லாரோடையும் ஜமாத்தோட போகணும் சொல்றது, எல்லாரோடையும் போகிறது தயாராகணும். நம்ம உங்களோட ஜமாத்த எடுத்துட்டு போகணும், மற்றவங்களோடையும் போகணும். அதுக்கா இன்னைக்கெல்லாம் பாருங்க, இன்னைக்கு அஞ்சு எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே உம்மத் அப்படிங்கிற இதை உண்டாக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் ஒரே ஒரு தாய் மக்கள், தமிழ் சொல்லுமா இல்லையா? ஒரு தாய் மக்கள் நம்ம எல்லாம் யார்? ஒரு தாய் மக்கள் தானே. ஆதர் ஹவாவுடைய பிள்ளைகள் தான் நாம். இந்த மனிதர்கள் தான் வந்து குளம், கோத்திரம், நாடு, நகரம், நிறம், நிலம் இதெல்லாம் பிரித்து சமுதாயத்தை போட்டது. அதுக்கப்புறம் தாவத்தில் வேலைக்காக தரப்பட்டது இந்த ஹல்கா டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் நம்ம அது அந்த அடிப்படையில் புரிந்து வைக்கணும். அவங்க ஒரு அடிப்படையில் பிரித்தாங்கன்னா நாம் ஒரு அடிப்படையில் புரிந்து வைக்கணும். ஒவ்வொரு ஹல்காக்களும் அவங்க இதை பற்றி இருக்கிற மற்றவங்களை பற்றி பலப்படுத்துறது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி வச்சு. ஆனால் இன்னைக்கு அஜித் என்ன விரும்புகிறாங்க, உம்மத்தை உருவாக்க விரும்புகிறார்கள். அடிக்கடி அவங்க எல்லா உரைகளிலும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அஜித் பயானும் சரி, ரவாங்கிலும் சரி, அயாத் சாபாலும் சரி, சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உம்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உம்மத்தை உருவாக்குறாங்க. அப்போ உம்மத்து அப்படிங்கிறது எப்போ உருவாகும் அப்படின்னா, எல்லாரோடையும் போக தயாராகும். ரெண்டாவது, பொறுப்பதையா எல்லாரையும் முடிவு செய்யும், நம்ம ஆட்களை மட்டும்தான் முடிவு செய்யுது அப்படின்னு வருத்தப்படும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, முக்கியமான வேலைகளை வந்து தன்னவர்களுக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் அவங்க கொடுக்கல. முக்கியமான வேலைகளை யார் கொடுத்தாங்களோ, அந்நியர்கள், அதாவது வேற மக்களுக்கு, நாட்டு மாதாவர்களுக்கு, அதாவது அணியலாத்தாலும் பாங்கு சொல்றதுக்கு எவ்வளவு பேர் ஆசைப்பட்டாங்க. முருகத்தாளு காலையில் கூட சொன்னாங்க இல்லையா, சஜித் பயாங்க மோகன சொன்னாங்க, அழகா முருகத்தாளு என்ன சொன்னாங்க, வாங்க சொல்ற விஷயத்துல நான் வந்து இந்த கலீஃபா ஆகுல அப்படின்னா நான் மோதி நான் இருப்பேன் பழைய சொல்லுவை. எவ்வளவு பெரிய ஆசைப்பாரு, எவ்வளவு பெரிய செல்வத்தர் வாங்க சொல்றது. நீங்க நம்ம வந்து வாங்க சொல்றது யோசிக்கும், அதெல்லாம் நம்ம வேலை இல்லைங்க, அதெல்லாம் அது அவங்க வேலைங்க அப்படின்னு நம்ம நினைக்கும். மௌலான சக்கரியா பத்தி வந்திருக்க சக்கரியா ராமத்தூர் அடி இருக்காங்களே, அவங்க பயணங்கள் போனாங்கன்னா அவங்களே பாங்கு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பாங்கு சத்தம் பயணங்க போனவங்க பாங்கு சொல்லணும்னா எவ்வளவு தூரத்துக்கு அந்த பாங்கு சத்தம் கேட்கும், பயன் போயிட்டே இருக்குமா இல்லையா, அந்த பாங்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இத்தனை பொருள்கள் அந்த கேட்கிற அந்த சத்தங்கள் எந்தெந்த பொருள்லாம் கேட்குதோ நாளைக்கு கேமத்தினாலும் சாத்தி சொல்லுவாங்க. அதனால ஜன்னல் வழியா அவங்க பாங்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லணும். அவங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பாங்கு சொல்றோம், பாங்கு சொல்ல பொறுத்து நான் எடுத்துக்கிறேன். பெரியாரோட பயன் செய்யும் போது மக்கள் சக்கரத்தில் பழக்கம் என்னன்னா, வாங்க சொல்ல பொறுத்து தான் எடுத்துக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு சகாபியும் வந்து ஆசைப்பட்டார். அந்த நாயக் சரதாரிசன் அவர்கள் யாருக்கு பிலால் நிலையில்தான் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தார், வாங்க சொல்ல பொறுப்பு கொடுத்தார். அதுக்கு அதே மாதிரி உஷாபா நிலையில்தான் சிறு இளம் வாலிபர், கம்மியான வயசு தான், டீன் ஏஜ்ல தான் அவர் இருந்தார். ஆனால் அவர் அமீராக்கிறார், யாரை அமீராக்கிறாங்க, உஷாமா. யாருக்கு அமீராக்கிறாங்க, அதில் வந்து அபூபக்கர், உமர், மூத்த சஹாபா, வாழ்க்கையே தீனை அர்ப்பணித்தவர். இவர் டீனேஜில் இருக்கிற வாலிபர், இவரை வந்து அமீராக்கிறாங்க அந்த முழு ஜமாத். அப்புறம் நிறைய பேர் கருத்துல சொன்னாங்க, எப்படிலாம் கருத்து சொன்னாங்க, கருத்துல சொன்னாங்களா இல்லையா, வேண்டாம் வேண்டாம் அவர் அனுப்பினார். ஆனால் எதையுமே அமீசராஸ் அவர்கள் சட்டை செய்யவில்லை, இவர் தான் இருப்பார் உஷாம் உரி செஞ்சுட்டு இந்த உலகத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு அபூபக்கர் வேதாளர்கள் திரும்ப அந்த பழைய அனுப்புறதுக்கு அவங்க தீர்மானம் நிறைவேற்றினப்போ அனுப்புற வேண்டாம்னு சொன்னாங்க ஆரம்பத்தில். அப்புறம் சரி அனுப்புறதே அனுப்புறீங்க, உஷாமா வந்து விட்டுட்டு அவரை மாத்திட்டு வேற அமீரை போடுங்க அப்படின்னா, நபி மாற்ற துணியாது, நான் இப்படிப்பா மாத்துவேன், நான் நபியே மாத்துல, அதை போய் நான் இப்படி மாத்துவேன், நபி சொல்லாசன் முடிவு செஞ்சாங்க உஷாமா, அவர் எப்படி நான் வேற ஆளு அமீரை போடுவேன், அது சாத்தியமே இல்லை, அப்படிதான் போகணும் அப்படின்னு அனுப்பிச்சான். அவரோட எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க, கூடவே நடந்து போனா, நீங்க வேலையிலே வாங்க இல்லைன்னா நாக்கீழே இறங்குவேன் அப்படின்னு, நான் ஏற மாட்டேன் நீ இறங்க வேண்டாம், நீ அப்படி ஒட்டாரத்தில் உட்காந்துட்டு வண்டியில உட்காந்துட்டு வாப்பா நான் கூட வரேன்னு சொல்லி அமீர் எப்படி நடந்து போகணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களா நான் வாங்கி சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சஹாபாக்கள் மறிச்சான் சோதர்களே, நபி ஸல்லல்லாஹு மரியாதை கொடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும், காபிர்களுக்கு மரியாதை, முஸ்லீம்களுக்கு மரியாதை. சகாபாக்கள்லாம் வந்து யுத்தம் செஞ்சிருக்காங்க, போர் செஞ்சாங்க, போர் செய்வதன் நோக்கம் காசு வளத்தை சம்பாதிக்கணும், அதாவது அதை அபகரிக்கணும், ரயில் பொருளை சேர்க்கணும், நாட்டை வெற்றி கொள்ளணும், அந்த அடிப்படையில அவங்க செய்யவே. மனிதர்களை அல்லாவோடு இணைப்பதற்கு தான் அவர்கள் பாடுபட்டார்கள், அதற்காக தன்னுடைய ஜான் மால் எல்லாத்தையும் கொடுக்க தயார். அப்படி போகும்போது ஏதாவது தடை வரும்போது அந்த தடை நீக்குவதற்கு தான் அவங்க முயற்சி செஞ்சாங்க.
கோழ பெண் குழந்தையா இருந்துருந்துச்சுன்னா இதை நான் வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நகை நட்டு எல்லாம் போட்டு அழகு பார்த்துருப்பேன், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நான் மனப்பான அனுப்பி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது மாதிரி நிறைய ரெண்டு மூணு சம்பவங்கள் சொன்னாங்க. அதில் வந்து சொல்கிறாங்க ஆயிச்சாங்க, இந்த நிகழ்வுக்கு பிறகு நாயன் சல்லாலேஸ்வரம் அவர்கள் அந்த உசாமாவுடைய இந்த ஒரு மாதிரியை நினைச்சிட்டு இருந்தாலே அதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. உசாமாவும் எனக்கு பிரியமானவர் ஆகிட்டான், உசாமாவை நேசிக்கக்கூடியவர் ஆகிவிட்டேன். இந்த இதே உசாமாவை வந்து ஒரு இதாக நினைச்சான், அந்த ஹஜ்ஜுடைய வாபசியில் வந்து வெயிட் பண்ண சொல்கிறான் நம்சலாசம், இதான் ஒரு ஆள் வந்து வரட்டும் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுவோம் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி நேரம் ஆகிட்டே இருக்கு, வெயிலும் அடிச்சுட்டே இருக்குது, நேரம் ஆகிட்டே இருக்குது, பொறுமை எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது. பின்னாடி இந்த மக்கள் யார் அந்த இந்த கூட்டத்தினால் வந்து உசாமாயை வந்து மக்களை நினைச்சாங்களோ அவங்க வந்து பின்னாடி நுணுக்கத்தாய் போயிட்டாங்க. அதுக்கு காரணமாக உள்ள மக்கள் ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. அது ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த உசாமாவை மட்டமாக நினைத்ததும் ஒரு காரணம் அப்படின்னா, ஒரு முஸ்லீமை நாம் தாழ்வாக நினைப்பது ஒரு இலக்காரமாக நினைப்பது இஸ்லாத்தை விட்டு நம்மளை தூரமாக்க ஆனால் நம்ம அனைவரை பாதுகாப்பாங்க இந்த விஷயத்தை புரிய வைப்பாங்க. நாம் பிறந்தது தீனுக்காகத்தான், தீனுடைய ஹயாத்துக்காகத்தான் நாம் பிறந்திருக்கோம் சகோதரர்களே. இந்த வேலையை பெரியார்னு சொன்ன தர்த்தீபில் நாம் செய்வோம். நமக்கு அனைத்து விஷயங்களும் முஸ்லீம் வந்து இந்த வேலை தான். ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு கட்டளைகள் சொல்லப்படுகிறது எல்லா நிலையிலும். மனுஷன் வந்து என்ன ரெண்டே நிலையில் தான் இருக்கும், மனுஷனுக்கு வந்து ரெண்டு நிலையில் ஏதாவது நிலையில் வரும். ஒன்று அவனுக்கு பிடிச்சமான நிலை, பிடிச்சமானது நடக்கும் நமக்கு, இல்லைன்னா பிடிக்காத நடக்கும். பிடிச்ச நிலை பிடிக்காத நிலை, எதுவாக ஒரு நிலை இருக்கா அப்படி இல்லை. எந்த நிலையும் உங்களுக்கு வந்தாலும் அது பிடிச்சதா இருக்கும் இல்லை பிடிக்காதா இருக்கும். இந்த எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய ஹுக்கும் என்ன, பிடிச்ச நிலையில் எப்படி நடக்கணும், பிடிக்காத நிலையில் எப்படி நடக்கணும், உங்களுக்கு ஒதுக்கலாங்க அப்போ எப்படி நடந்துக்கணும், உங்களுக்கு முன்னாடி வர வச்சாங்க எப்படி நடந்து கொள்ளணும், எல்லா நேரத்திலையும் நமக்கு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. அதுதான் அம்ருக்க ஹால் பூரா காரணம், ஹால்க்கு அம்ரு பூரா காரணம், அம்ருக்க ஹால் ஹால்க்கு அம்ரு அந்த நிலைமையுடைய கட்டளை பூர்த்தி செய்யும். யார் நிலைமையுடைய கட்டளை பூர்த்தி செய்கிறார்களோ அவர்கள் ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். ஃபித்னா ஓய்வா இருக்கிறது ஃபித்னா, தனிச்சா தனியா இருக்கிறது ஃபித்னா, கொள்கை ரீதியான ஃபித்னா, செயல் ரீதியான ஃபித்னா, பாவங்கள் ஃபித்னா, இப்படி எத்தனையோ இருக்குது. யார் வந்து ஃபித்னா ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஃபித்னால சிக்கிறாங்க. யார் வந்து பிஸியா இருக்கிறாங்களோ அவங்க ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. ஒரு சமூகத்தில் வந்து ஒரு போருடைய நேரத்தில் வந்து ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை ஆயிடுச்சு, மதியவாசிகளுக்கு மத்தியில் உடனே அதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். மூமியங்கள் கிடையாது கதை கதை அதை பற்றி பேச ஆரம்பிச்சான். இப்போ என்ன தீர்வு, இதான் எல்லாம் கிளம்புங்கயா, எல்லாம் கிளம்புங்க நம்ம இப்போ புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புறப்பட வச்சாங்க. எங்கே போகிறது எதுவும் சொல்லலை, எல்லாரும் கிளம்ப வேண்டாம் ரெடி ஆகுது, ஏன்னா மூட்டை கட்டுங்க நம்ம எல்லாம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மூட்டை கட்ட வச்சு எல்லாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்ல ஆரம்பிச்சிட்டான். போனாங்க, காலையில் பகலெல்லாம் பயணம் செஞ்சாங்க, இரவெல்லாம் பயணம் செஞ்சாங்க, ரெண்டாவது நாள் பகலெல்லாம் பயணம் செஞ்சாங்க, இரவெல்லாம் பயணம் செஞ்சாங்க, மூணாவது நாள் பகலெல்லாம் பயணம் செஞ்சு மதியான நேரத்தில் இல்லை நீ மீண்டு நிப்பாட்டுங்க வண்டியை அப்படின்னா எல்லாம் அங்கங்கே நின்னாங்க. இறங்க கூட தம்பிங்க அந்த ஆளு சகாபாக்களுக்கு கீழே இறங்க கூட தலைமையில் அப்படி எல்லாமே சரிஞ்சாங்க. அந்த சுடுபடலே படுத்து தூங்கினான். தீர்வு என்ன அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது இல்லை, நீங்க நம்ம கூட சித்தனால வருது, அவங்க இவங்களை பத்தி பேசுறாங்க, அந்த அவையை பத்தி பேசுறாங்க, இந்த அவையை பத்தி பேசுறாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஃப்ரீயா இருக்கிறதுனாலதான். ஃப்ரீயா இருக்கிறதுனாலதான் மனுஷன் பல விஷயங்களை பேசலாம், அவங்களை பத்தி இவங்களை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. அதனாலதான் அந்த பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு. எல்லாருமே தங்களை வசூலை ஆக்கிட்டோம், வேலையை ஈடுபடுத்திட்டோம். கூட சஜி பயன் கூட சொன்னாங்க, இன்னைக்கு எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, இந்த தாவத் அப்படிங்கிறது பரவி எல்லா இடத்துலையும் தாவத் இருக்குங்க. தாவத்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்லை, தொழுகை குறிப்பிட்ட நேரம், நோவு குறிப்பிட்ட நேரம், எல்லாமே குறிப்பிட்ட நேரம். ஆனால் தாவத்துக்கு குறிப்பிட நேரம் குறிப்பிட போனவில்லை, எப்பவுமே தாவத்து கொடுத்துட்டே இருக்கிறோம். யார் மனிதர்கள் இருந்தாலும் நீங்கள் தாவத்து கொடுத்துட்டே இருக்கும்.
இந்த நேரத்துல இந்த அளவுக்கு நபி அவர்கள் தாவத் கொடுத்தாதான் ஹிஜ்ரத்துடைய பயணத்திலும் கூட உயிருக்கு அபாயமான நேரம், எல்லா இடத்திலும் நபியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலையும் கூட நபி அவங்களுக்கு சொல்லப்பட்டு இது பாதுகாப்பான பாதை, இது பாதுகாப்பு இல்லாத பாதை, இங்கே கொள்ளையர்கள் இருக்கிறார்கள், அப்படியா இதுவே நாம போவோம், அந்த கொள்ளையர்களுக்கும் அழைத்து கொடுக்கும் தாவத் நிறைவேற்றுவதற்கு அதை பாதுகாப்பதற்கு எல்லா விதமான அம்சங்களும் இது இருக்கு. சோழர்களே, தாவத்துக்கு நேரம் காலம் இல்லை, எப்பவுமே நம்ம தாவத் கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டோம்னா தாவத்தை இன்னைக்கு அப்படி சுருங்கி 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 இங்க வந்து இருந்துச்சு. இங்க பாத்தீங்களா இந்த இடம், இந்த மாதிரி எனக்கு மைக் செட்டிங் கிடைச்சதுன்னா நான் உட்காந்து அல்லாஹ் ரசூலை பத்தி மணிக்கணக்கில் பேசுவேன். அப்புறம் அந்த போய் மற்ற நேரத்தில் உட்காந்து என்ன அப்துல் கலாம் சார் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் அது அங்கே எப்படி போனீங்க, அதெல்லாம் என்னாச்சு, ஏதாச்சு என்ன சார் மாதிரி அந்த இது மைக் போட்டோமே அது என்னாச்சு, அப்படி இப்படிதான் அப்படிதான் ஒரு மேடை கிடைச்சது, ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உதாக்கரம் செய்யறோம், அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறோம். அப்போ மற்ற நேரம்னா என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பாவத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரே வழி நம்மை பிஸியாக்கிக் கொள்ளும் தாவத்தில் உழைக்கும். சித்ராவிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இதுதான் வழி சகோதரர். பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுருவோம், பித்னாவிலிருந்து பாதுகாக்கப்பட்டுருவோம், நம்ம எல்லாமே விசாரிக்க கொள்ளலாம். இப்போ நான் ஒன்று இன்ஃப்ராதி இஸ்திமாயினா என்ன மஸ்ராவின் முடிவு செய்யப்பட்டு செய்யறது, இஸ்திமாய் அமல்ல என்னங்க முடிவு செய்யப்பட்டது குறிப்பாக செய்யறது, மஸ்ராவின் மூலமாக முடிவு செய்யப்படக்கூடிய அமல் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இஸ்திமாய். இப்போ நாங்கள் உட்காந்து பேசுறோம்னா மஸ்ராவின் முடிவாய் தான் உட்கார வச்சிருக்கோம், இது இஸ்திமாய் அமல், இஸ்திமாய் இதெல்லாம் ஜமா தோணுங்க அது இஸ்திமாய். இன்னொன்று இன்ஃப்ராதி, இன்ஃப்ராதியில் என்ன நம்ம இஷ்டப்பட்டு செய்யறது, இஸ்திமாயெல்லாம் மசாலா முடிவு பண்ணி செய்யறது, இன்ஃப்ராதினா நம்ம இஷ்டப்படி செய்யறது. எனக்கு டைம் இருக்குங்க, இப்ப என்ன செய்யணும், இவாத் செய்யுங்க இல்லைன்னா தாவத் கொடுங்க. தாவத் இவாதத் ரெண்டு வரும்போது தாவத்துக்கு தான் முக்கியத்துவம், இன்ஃப்ராத் இவாதத்தா இன்ஃப்ராத் தாவத்தா அப்படின்னு பார்க்கும்போது உடனே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இன்ஃப்ராத் தாவத்து தான் எல்லா நிலையிலும் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா போர் நடக்க போகுது. ஒருத்தர் ஒரு நாட்டோட நம்ம போத போறோம் அப்படின்னு சொன்னா மூன்று நிலைகள், அவங்கள்ட்ட மூணு விஷயம் நாம சொல்லுவோம். முதல் நிலை, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உயர்தரமான மார்க்கம் நமக்கு அருளப்பட்டிருக்குது, இங்கேயும் பாதுகாப்பு அங்கேயும் பாதுகாப்பு வெற்றி எல்லாமே இருக்குது, சொர்க்கம் இருக்குது, மருந்தியில் இங்கே அமைதியான நிம்மதியான பாதுகாப்பான எல்லா இஸ்லாத்துடைய அம்சங்களையும் சொல்லி இந்த இஸ்லாத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ஓகே ஆகிட்டா சமாதானம், உத்தமாக இல்லை ரெண்டாவது நிலை இதுக்கு தயாராகலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு வரிசை கொடுக்க வரி கொடுக்குறோம் ஜிசியாக தரோம்னு சொல்லி நீங்கள் நம்மகிட்ட ஒப்பந்தம் செஞ்சுக்குங்க, நாங்கள் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவோம், சேஃப்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுருவோம், நீங்கள் எங்களுக்கு உங்கள் நாட்டிலே இருக்கலாம், ஆனால் வருஷம் வருஷம் எங்களுக்கு ஜிசியா தந்துட்டே இருக்கும் முஸ்லீமுக்கு முஸ்லீம் அரசாங்கத்துக்கு. உங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளுக்கும் பாதுகாப்பு இருக்குது, உங்களுடைய அனைத்து விஷயங்களும் அந்த பாதுகாப்பு வரையா ஜிசியா, நம்ம மாதிரி இன்கம் டேக்ஸ்னால் அது ஒரு டேக்ஸ் கிடையாது, பாதுகாப்புக்காக வேண்டி பராமரிப்பு இருக்குது, அவங்களுக்கு பாதுகாப்புலாம் கொடுக்கணுமே. எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னா அந்த மக்களை வந்து அந்த காஃபீர்களுக்காக வந்தீங்க அடுத்த நாட்டில் வேறு நாட்டுக்காரங்க வந்து அந்த காஃபீர்களை வந்து ஏதாவது பண்ணலாங்கன்னா நம்ம போய் பாதுகாப்போம், நம்ம பொறுப்பு அந்த அவங்களுடைய உயிர் உணவையை பாதுகாப்புக்கிறோம். இந்த பாதுகாப்பு வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் ஜிசியா வாங்குறான். நீ ஜிசியா வந்து ஒரு பாவமான ஒரு விஷயமா, ஒரு கொடுமையான விஷயமா நீ மக்கள் அணி வச்சிருக்கான், காமிச்சு கொடுக்குறாங்க, அதை ஒரு பிரம ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இப்போ இந்த ரெண்டாவதுக்கு தயாராகலாம் அப்படின்னா மூணாவது கட்டம்னால என்னங்க, வாங்க நம்ம ஆரம்பிச்சிருவோம் நம்ம வேலையை, நீ வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை விடுவோம் அப்படின்னு. இப்போ இந்த மூணாவது கட்டத்துக்கு தயாராகிடும், இப்போ யுத்தம் போகக்கூடிய நேரம், அடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, சண்டை போட போகிறோம். இங்கிருந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன செய்வாங்க, இங்கிருந்து ஒருத்தர் போவார், அங்கிருந்து ஒருத்தர் வருவோம், ரெண்டு பேர் முதல்ல சண்டை விடுவோம், அப்புறம் ரெண்டு பேர் அப்படி இப்படி அப்படி அப்படி மொத்தம் எல்லாம் களத்தில் இறங்கிடுவாங்க, அடித்து எல்லாமே விட்டுவாங்க, இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்போ விட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா சண்டை விட போகிறோம்ல, இப்போ போகும்போதும் கூட அவர்கிட்ட கேட்கணுமா, என்னப்பா இப்போவாவது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இஸ்லாத்தை அப்படின்னு கேட்பது முஸ்தகம் சத்தங்களை எழுதப்பட்டோம் அபோனி பராமரி சொல்லிட்டேன். அந்த மாதிரி நேரத்தில் கூட இப்போ ஆள் விட்ட போகும், ஜலிதாவுக்கு ஹாலி தெரியாதவன் இப்படி தான் தாவத் கொடுத்தான், அவர் ரெண்டு பேரும் மோத போகிற நேரத்தில் ஹாலிஸ் கேட்டாங்க, ஹாலி நீங்க எதன் பக்கம் அழைக்கிறீர்கள், இஸ்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன், கடவுள் சொல்லி கொடுங்க மைதானத்தில் அந்த போர் மைதானத்தில் முஸ்லீம் ஆயிட்டாங்க, அல்லாவோடு இணைப்பதுதான் நோக்கம், அடியார்களை
ஒரு மனித சமுதாயத்தையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வோடு இணைப்பதுதான் தாவத்துடைய அடிப்படை நோக்கம். ஆத்தியாத்தை பெறுவதோ, நாடு நகரங்களை கைப்பற்றுவதோ, கோட்டை கொத்தளங்களை நம் வசம் ஆக்குவதோ தாவத்துடைய நோக்கமே கிடையாது. நாமும் அல்லாஹ்வோடு இணையணும், எல்லா மக்களையும் அல்லாஹ்வோடு இணைக்கணும். இந்த இதுக்கு நமக்கு இக்ராம்ங்கிற அஹ்லாக்குங்கிற உயர்தரமான பண்பாடுகள் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் வேண்டும், சஹாபாக்களுடைய தன்மை வேண்டும். அதுக்காக என்ன செய்யுங்க, நீங்க எல்லாருடைய போங்க, மச்சனா அப்படி செய்யுங்க, எல்லா அமல்களையும் சஹாபாக்குடைய ஸ்டைல செய்யுங்க. நம்ம மச்சனா செய்யறோம், சஹாபாக்குடைய முறையில மச்சனா செய்யுங்க. மச்சனால பேசப்படக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அமீர் சாப் எதுவரை இதை நீங்க மற்ற சாத்தியங்களுக்கும் சொல்லலாம் என்று அனுமதி தரமாட்டாரோ அதுவரை அதை நம்ம சொல்லவே கூடாது. யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் அமானியத்தில் மோசடி செய்யலாம். அமீர் சாப் சொல்லுவோம், நீங்க வந்து மற்றவர்கள் சொல்லிடலாம்டா அப்படின்னு சொல்லுனா இப்படி என்ன செய்யலாம், மற்ற சாத்தியங்கள் சொல்லி. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், நெருக்கமானவரு நெருக்கத்தின் காரணமாக நிறைய பேர் சொன்னார், தன் யாரோட நமக்கு நல்ல தொடர்பு இருக்குதோ, கீழ் மட்டத்தில் இருக்கிற சாத்தியம் தான் அவங்களோட நமக்கு நல்ல நெருக்கம் இருக்கு. அதனால அந்த நெருக்கத்தின் தாழ்வத்தின் காரணமாக, தொடர்பின் காரணமாக நாம சில நேரத்துல இந்த அமானிதமா வைக்க வேண்டிய தாவத்துடைய பல விஷயங்களை நாம சாதாரண சொல்லிவிடும். இது வந்து அமானிதத்தில் மோசடி செய்யும். மஜ்லிஸில் பேசப்படும் விஷயங்கள் அமானிதம், மஜ்லிஸில் பேசப்படும் விஷயம் அமானிதம் ஹதீஸ்ல வந்துருக்கு. இதுவரை அமித்ஷா வந்து சொல்லலாம் என்று உத்தரவு தரமாட்டாரோ அதுவரை நாம சொல்லக்கூடாது. சகாபாக்கள் எப்படி தமிழ் இருந்து தெரியுங்களா, ஃபேமிலி மேட்டர் பார்த்தீங்களா, குடும்ப விஷயம் அதை கூட சொல்ல மாட்டார். எப்படி இருந்தா பாருங்க, ரகசியத்தை பாதுகாப்பது மூமியுடைய குணம். ரகசியத்தை பாதுகாப்பது குணாபிக்களுடைய லிஸ்ட் உதைப்பாடு இருந்துச்சு இருந்துச்சுல, உதைப்பாடு வெளியாகலாம்ட்ட உமர் இல்லாதவன் போய் கேட்பாங்க, அப்பா அப்படியே எப்படி கேட்டாங்க, குணாபிக்கள் யார் யார் என்று நான் உங்கள்கிட்ட கேட்கல, அவங்க சொல்லவும் இல்லை, யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. குணாபிக்கள் யார் இருந்தாலும் நபி அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க, அவர் பக்கம் அதை வச்சிருந்தார். உமர் இல்லாதவன் அவர்கிட்ட போய் கேட்பாங்க, அதுல என் பேர் இருக்கான்னு மட்டும் சொல்லு பார்த்து, நான் யாரும் முன்னாடியும் கேட்கல, அந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்கான்னு கேட்பாங்க. அப்பப்போ எப்படி இருந்தாலும் பாருங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இதை ரகசியமா வச்சிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி. உதாரணம் பாருங்க, அனஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க மாட்ட வந்தாங்க, அனஸ் ரலி அல்லாஹு அன்ஹு ஊர் சுழையிட்டேன், என்னப்பா எங்க போயிட்டு வந்த, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையை அனுப்புறாங்க, நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. என்ன வேலைக்கா போனாங்க, வேலைக்கா அனுப்புறாங்க, என்ன வேலையா சொல்ல, அம்மா தானே சொல்லலாம்ல, என்ன அப்படி அங்கே அனுப்புறாங்க, இங்க அனுப்புறாங்க, நான் அதை போய் வாங்கிட்டு வந்தேன், இதை கொண்டு வந்தேன் சொல்லிக்கலாம்ல. ஆனா அவங்க சொல்லவே இல்லை பாருங்க, சின்ன பையன் தான் அப்போ, இத்தனை வயசு இருக்கணும், டீன் ஏஜ் தான், சின்ன பையன் தான், அந்த வயசுல பாருங்க எவ்வளவு பெரிய பக்குவம். ரவி சார் அவங்க சொன்ன அந்த குடும்ப மேட்டர எந்த வேலைக்கு அனுப்புனாங்களோ அது அம்மாட்ட கூட வந்து சொல்லு. அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, ரவி சார் அவங்க ஏதோ ஒரு நேரத்துல நான் ஹப்சாவை பத்தி திருமணம் செய்யலாம்னு ஒரு கருத்து சொன்னாங்க, ரவி சார் அவங்க விருப்பம் வந்துச்சு ஹப்சாவை மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு. இதை வந்து அவங்க ஒருத்தரும் கேட்டாங்க, உமர் உஸ்மானுக்குலாம் தெரிஞ்சு வச்சு, ஆனால் அவங்க வந்து யார்கிட்டையும் சொல்லலை. உமர் ஏத்தரானது உமர் ஏத்தரும் தெரியல, உமருக்கு இல்லை, அவங்களுக்கும் உஸ்மானுக்கும் முன்னாடி தெரிஞ்சு வச்சு, நபி இந்த மாதிரி ஹப்சாவை வந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கு நபிக்கு, ஒரு ஒரு ஏதோ ஒரு மஜ்லிஸ் பேசும்போது சொல்லிட்டாங்க. ஆனால் ஹப்சா ரலியல்லாஹுடைய கணவர் இறந்த பின்னாடி உமர் ஏத்தரானது போய் கேட்டாங்க, அபூபக்கர் இந்த மாதிரி என் மக மறுமணம் செஞ்சுக்க முடியுங்க அப்படின்னு அமைதியாக இருந்தான், எதுவும் பேசவே இல்லை. அடுத்து உஸ்மான் போய் சொல்கிறாங்க, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கீங்க, அமைதியாக இருக்கான், எப்படி இருக்கும் உமர் ஏத்தரானு, ரெண்டு பேரும் எவ்வளோ நெருக்கமானவங்க, நாம் நம்ம பாரு கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறோம், யாரும் இதுவும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் சொல்லலாம், சரி அப்படி ஏதாவது சொல்லணும்ல. அவங்க வந்து ஏதாவது ஒரு உமர் ஏத்தரான ஒரு நேரம் சொன்னாங்க, அது பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் உண்டு இல்லை, சரி சரி அல்லது இல்லை, இப்போ சாத்தியம் இல்லை அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாலும் எனக்கு திருப்தியாக இருந்திருக்கும், ரெண்டுமே சொல்லாம மௌனமா இருந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா கடைசியில ஹரிசலாஸ் அவங்க வந்து சொன்னவங்க தான் இப்பதான் சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி நவீனவங்க ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அப்புறம் தான் பின்னாடி தெரியுது முன்னாடியே பேச்சுவார்த்தை வந்துருக்கு. இந்த மாதிரி ஃபேமிலி மேட்டருங்க, குடும்ப விஷயங்கள், தனிப்பட்ட பிரைவேட் பிரைவேசி தான் இதெல்லாம், தனிப்பட்ட குடும்ப விஷயங்கள். நான் போனாலும் முதல்ல உங்க பிசினஸ் பண்றீங்க, எத்தனை குழந்தை இருக்குது, ஜமாத்துல போனாலும் பாருங்க, அல்லாவோட சம்மந்தம் பண்ண போய் கடைசியில் நாம ரெண்டு சம்மந்தம் பண்ணிக்கிறோம், எப்படி ஆயிரும் அப்படிதான் ஆயுது. பெண்கள் ஜமாத்துல இது நிறைய நடக்குதுங்க,
ஆமா இந்த மாதிரி பாட்டு வரைகிறார். அந்த ஊர்ல போய் இவர் பிசினஸ் ஆரம்பிச்சு லீக் இதெல்லாம் என்ன பேர் சொல்றது அது இதெல்லாம் பார்த்து வந்துடுற போயிட்டு வந்துட்டு அவர் பேர் செஞ்சுக்கிறார். ரெண்டு பேரும் பார்ட்னர். எப்படியா இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு என்னப்பா கனெக்ஷன் அப்படின்னு நான் பலரும் யோசிச்சிருக்கேன். கடைசி பார்த்தா அவர் அந்த ஜமாத்துல போன நேரத்துல அங்க இங்க லீக் ஆயிடுச்சு. குஜராத் போனாருங்க அங்க ஓன இதாயிடுச்சு. அதோட லீக் வச்சு ஆரம்பிச்சிட்டேன். இங்க தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நடந்திருக்கு, வெளியில மாநிலத்திலையும் நடந்தது. ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர். இதெல்லாம் எதுனா வருது, நம்ம எதிர்த்து வந்தோமா, நம்ம மக்களோடு இணையம் வந்தோமா, ரப்போடு இணையம் வந்தோம், ஜமாத்துல எதிர்த்து நீ வந்தோம், ரப்போட ஆணையம் அல்லாவோட நாமளும் இணையம் அல்லாவோட இணையம். இந்த மாதிரி துன்யாவுடைய விஷயங்களுடைய பேச்சுக்கள் சொன்னாங்க அன்னைக்கு பெரியார் நிஜாம் சொன்னாங்க. நீங்க வந்து உலகத்துடைய பேச்சுக்களை உலக விஷயங்களை ஊர்ல பேசுனாவே அது என்ன ஆகும், நம்ம உள்ளத்துல பெரிய பலகையை ஏற்படுத்தும், ஈமான் தான் காயத்தை ஏற்படுத்தும். துன்யா பத்தி பேசணும் சிறப்பாக சிறப்பு வந்து இங்க ஒரு இடத்துல எழுதுறாங்க. காசு குணத்தை எண்ணும் போது அது ஈமானுடைய ருசியை குறைச்சிருக்காங்க. ஈமானுக்கு ஹலாவுக்கு சூசி வைத்தீங்க அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. சக்கரி அமைச்சாங்க ஈமானுடைய ருசியை இல்லமாக்கிறார். காசு குணத்தை என்றது நம்ம பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுத்து என்றதை ஈமான ருசியை குறைச்சிருக்காங்க. எப்படி பாருங்க இப்படிப்பட்ட நிலையில இது பெரிய பிரச்சனை. அதாவது துன்யா பத்தி பேசுறது ஊர்லயே பிரச்சனை. சொன்னாங்க ஒரு பயங்க, இதை நீங்க ஜமாத்துல போய் துன்யா பத்தி பேசுனீங்கன்னா நீங்க இன்னும் துன்யாக்கார ஆயிட்டு வருவீங்க. ஜமாத்துல போய் துன்யாவுடைய ஊப்பு தெருக்கு இருக்கு, ரொம்ப துன்யாவ. ஆனா அங்க போய் நம்ம துன்யாவுடைய விஷயங்கள் பேசணும், பார்த்தோம், கேட்டோம், அந்த தொடர்புகளை இதுவரைக்கும் அப்படின்னா முன்ன விட துன்யாவுடைய மோகம் கூடுதலாகி சிந்தனைகள்லாம் காஃபிர்கள் முஸ்லீம்களை போல இருக்கும். ஆனா தாவத்துல வேலை அவங்க செஞ்சுட்டேன். அப்ப என்ன ஆகும், இப்ப இருக்கும் தோற்றம் தாயா இருக்கும், தகவல் தயாராக முடியாது. எந்த அளவுக்கு உலக மோகம் குறையுமோ குறையுமோ, ஆசிரியருடைய பிக்கரு, தீனுடைய சிந்தனைகள், உம்மத்துடைய பிக்கரு இதெல்லாம் கூடுவோ அந்த அளவுக்கு தான் நாம் தகவலுக்கு தயாராகும். சாபாக்கெல்லாம் சம்பாதிக்க தெரியாமல் இருந்துச்சா, இதெல்லாம் செய்யாம இருந்துச்சா, அவங்க இடத்துலதான் எவ்வளவு பெரிய சிலிண்டர் ஆயிருக்கலாம், நபி எப்படி ஆயிருக்கலாம், நமக்கு உண்மையிலே வாழ்ந்து காமிச்சு போயிட்டான். நீங்க ஒரு பெரிய கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்படி தாயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண் முன்னாடி உதாரணங்களா நம்ம ரோல் மாடல் சஹாபாக்கள் தான். ஹயாத் சாபா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ இதெல்லாம் நம்ம அமல்படுத்தோம் செய்வன்ஷா. ஹயாத் சாபா ரொம்ப அற்புதமான கிதாப் சகோதரர்களே, இதை நம்ம வீட்டில் படிக்கணும், நாம படிக்கணும். நீ தமிழில் கூட இந்த கிதாப் வந்திருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில எத்தனையோ ஆண்டுகளுக்கு. இது எவ்வளவு அற்புதமான நூல் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வேணும் பாருங்க, நமக்குள்ள பிரசீல் வேலைகள் வந்து தெளிவு கிடைக்கும், வேலைகளுடைய உசூல்கள் நமக்கு கிடைக்கும். நபி இந்த வேலைக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த வேலையினுடைய பேசிக்கல அவங்க இதே சொல்லியிருக்காங்க, அந்த ஹைவ் பொருளை திருப்பி கொண்டு வரலாம். நபியுடைய காலத்துல நபி இந்த உமத்தை எப்படி விட்டுட்டு போனாங்களோ அந்த நிலைக்கு உமத்தை கொண்டு வரும். உலகத்துடைய முன்னேற்றம் உலகத்தை நோக்கி போறவங்கதான், ஆனா தீன்தாரிகளுடைய தாயின் முன்னேற்றம் பின்னாடி பின்னாடி போறதான். உட்காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க நபி சஹாபாக்கள், இதை பார்த்து பார்த்து நாம வாழ்வதில் தான் நம்முடைய முன்னேற்றம். அதுக்கான அற்புதமான ஒரு தொகுப்பு தான் ஹயாத்-உஸ்ஸா. இதை நம்ம தமிழ்ல விற்கிறது நம்ம வாங்கி நம்ம வீட்டுல வச்சு எழுதி படிக்கிறோம். குறிப்பாக நாம உழைப்பு செஞ்சுட்டு வர மாட்டீங்களா, உலகத்தை போயிட்டு வர்றோம், கஸ்ட் முடிச்சுட்டு வர்றோம், அப்போ உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல படிங்க, ஒரு இடத்துல படிச்சு பாருங்க அது எத்தனை உருவாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்னு பற்றி அதையாவது செஞ்சு வைக்கணும். நான் ஒவ்வொரு கிதாபும் அப்பப்போ எடுத்து படிச்சு பாருங்க, அதை உதாக்கரம் கொண்டு வாங்க. சஹாபாக்களை பத்தி எவ்வளவு நாம பேசுறோமோ அவ்வளவு நமக்கு பாதுகாப்பு இருக்குது, ஈமானுடைய வலு நமக்கு கிடைக்கும், தியாகத்துக்கு தயாரும் தயாராகும் இன்ஷால்லா. அதே மாதிரி அடுத்து சொன்னாங்க ஃபித்னாவை பத்தி சொன்னாங்க, ரொம்ப முக்கியமா இந்த காலத்துல ஃபித்னாவுடைய காலம் மனிதர்கள் வந்து அதே மாதிரி ஃபித்னாவுடைய காலம் இந்த ஃபித்னாக்கள் இருந்து நம்மை பாதுகாக்கணும்னு சொன்னா நம்ம பிஸி ஆயிடணும், சுண்ணத்தை பின்பற்றணும். அது ஒரு முக்கியமான விஷயம். யார் வந்து சுண்ணத்தை பின்பற்றாரோ அவர் தான் ஃபித்னாவை தப்பிப்பான். யார் வந்து அல்லாஹ் நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் அச்சப்படட்டும், பயந்து நடக்கட்டும். திடீரென்று அல்லாஹ்வுடைய வேதனை வருவதையோ அல்லது வந்துவிடுமோ வந்து விடுவதையோ வந்து விடுவதையோ அல்லது ஏதாவது ஒரு ஃபித்னாவை மாட்டிக்கொள்வதையோ அவர்கள் பயந்து கொள்ளட்டுவாங்க. யார் சுண்ணத்தை விடுறாங்களோ அவங்க ஒன்னா அல்லாஹ்வுடைய வேதனை மாட்டிக்குவாங்க, இல்லைன்னா ஃபித்னாவை மாட்டிக்குவாங்க. உண்மையத்தோடு இருக்கும், எல்லாரோட கலந்து இருக்கும், தனிமையாக இருக்கும் ஆட்டை தான் ஓனாய் அடித்து சாப்பிடுகிறது. அதனால நாம் என்ன செய்வோம், தனிமை இருக்கிறோம்.
இன்ஃபிராஜ் தாவத் இன்ஃபிராஜ் ஜிபாத் சாத்தியம் தாவத் கொடுப்பதில்லை குழு இல்லை இந்த மாதிரி ஊமியத்தோடு இருக்கணும் ஜமாத்தோடு இருக்கோம் நாம சேர்ந்து வாழும் இணைஞ்சு இருக்கோம் மஸ்ஜித் வாழோட அப்புறம் பன்னியாசம் இருக்கும் ஒரு அறிவு தெரியாத ஊமி சொல்லியிருக்கான் இது ஆயத்தில் வந்திருக்கு தனியா நவீன சின்னத்தை பின்பற்றணும் யார் வந்து இதெல்லாம் முன் வச்சு நம்ம வேலை செய்யணும் இதை அடிக்கடி உதாகரம் செஞ்சுட்டே இருக்கோம் இங்கே பேசப்பட விஷயங்களை நாமும் எடுத்து அப்பப்போ படிச்சுட்டே இருக்கணும் மற்றவங்களுக்கு சொல்லணும் எதை சொல்லுவோம் அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடியதா எல்லா தவிர புரிஞ்சு வைங்க அவங்க செய்ய தொகை செய்வாங்க பார்த்துக்கவான வந்து இல்லை அப்படின்னா பாதுகாத்துக் கொள்வார்கள் ஈமானை பாதுகாப்பதற்கு அலைந்து திரும்ப ஈமான தாவத்துக்கு வேண்டும் சின்னத்திலே சாமான்களை தன்னுடைய சொந்த பொருட்கள்